Hi, hello friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரெசின்ல எப்படி பால் ரெடி பண்ணனும் சொல்ல போறோம். இது பாலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல பேப்பர் வெயிட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா பால் ஷேப்ல ரவுண்டா இருக்கு, பரந்தலாம் இருக்கு. இத நான் ஒரே கலர் இல்லாம டிஃபரண்ட் கலர்ல யூஸ் பண்ணிக்கிறேன். சோ இது எப்படினா கொஞ்சமா ஊத்தி காய வச்சு அதுக்கு அப்புறம் இன்னொரு கலர் ஊத்தணும். ஏன்னா காயத்து மேல கலர் ஊத்தினா அது அப்படியே mix ஆயி கலர் ஒழுங்கா இருக்காது. ஸோ நம்ம ஊற்றிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கலர் ஊற்றிட்டு அவன் மறுபடியும் காய வச்சு மறுபடியும் கொஞ்சம் ஊற்றணும். இது பண்ணுறதை கொஞ்சம் லேட்டாகும், பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஸோ இது செய்கிறதுக்கு மோல்டு, பால் மோல்டு இதுக்கு தனியாகவே விற்கிது. ஸோ இதில் தான் ஊற்றி செய்யணும். இது ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது, இதை வச்சு இதுவும் க்ளோஸ் வச்சு காய வச்சு பண்ணலாம். ஸோ அதை வந்து செஞ்சது தான் இது. சரி வாங்க இப்போ எப்படி செய்ய சொல்லுங்க, வீடியோ கூட போகலாம். இப்போ இது செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா மோல்டு ஒன்று. ஸோ இதுக்குன்னே தனி மோல்டு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் சைடில் ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருக்காங்க, மேலே கப் மாரி மோல்டு மாதிரி. இப்போ இங்கே தான் நம்ம ரெசின் ஊற்றி பண்ணோம். ஸோ மோல்டு ஒன்று, அப்புறம் முக்கியமாக ரெசின், பார்ட் ஏ பார்ட் பி ரெசின். ஸோ இருந்தால் போதும், நம்ம ரெடி பண்ணிடலாம். சரி வாங்க இப்போ எப்படி ரெடி பண்ண சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசின் எடுத்து கலப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் மென்ஷன் பண்ணுறதாங்க 100:50. பார்ட் ஏ வந்து 100, பார்ட் பி வந்து 50. ஸோ இப்போ இந்த இது வீட்டுக்கு ஏற்ற மாரி நம்ம ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். சரி வாங்க இப்போ தான் மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வேண்டிய கலர்கள் தான் மிக்ஸ் பண்ணுவீங்க. கொஞ்சம் கலர்கள்லாம் போடுற மாரி போட்டுக்கலாம். சரி வாங்க இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணி பால் ரெடி பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டேன். சரி ஏன் இது ஊற்றுறது காமிங்கன்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி டிஃப்ரெண்ட் கலரில் போட்டிருக்கேன். ஸோ அதான் எல்லாத்தையும் காமிச்சா ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதான் மொத்தமாக இது ஏற்கனவே இதை எப்படி மிக்ஸ் பண்ணி ஊற்றுறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்துக்கங்க. சரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி டிஃப்ரெண்ட் கலரில் ஊற்றி ஒரு பால் மாரி ஊற்றி வச்சுட்டேன். சரி பார்த்தீங்கன்னா இது ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சிச்சு. சரி வாங்க இப்போ தான் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்தே எடுங்க, இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஸோ எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து ஏன்னா இது ஒட்டாது, ஏன்னா அதுக்கு தான் இந்த மோல்டு வச்சுருக்காங்க. ஸோ எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் ஊற்றிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவும் இருக்குது, கரெக்டாகவும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரில் ஊற்றிருக்கேன், ப்ளூவு ரெட்டு க்ரீனு எல்லாம் சேர்ந்து ஊற்றிருக்கேன் டிஃப்ரெண்ட் கலரில். ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி கலர் தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிட்டு அது காயணும், காஞ்சிட்டு அப்புறம் திருப்பி இன்னொரு கலர் ஊற்றணும். ஏன்னா அது காயத்து மேலே ஊற்றினா அது அப்படியே எல்லா கலரும் அப்படியே மிக்ஸ் ஆகிடும், அது ஒழுங்காக வராது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிட்டு அது கொஞ்சம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே கலந்து இன்னொரு கலர் ஊற்றிட்டு வச்சுட்டேன். ஸோ அப்போ தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரில் வரும், இல்லைன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகி கலர் வராது. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ எட்ஜஸ்ட் கூட அந்தளவுக்கு இல்லை, எதுவும் இல்லை, க்ளீன் பண்ணுற மாரி இது நல்லாவே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ரெசின் பால். இது நீங்கள் பேப்பர் வெயிட்டுக்கும் வச்சுக்கலாம், இல்லைன்னா பாலாகவும் யூஸ் பண்ணலாம். இது பாலை யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா போட்டால் உடஞ்சிரும், கொஞ்சம் இழுத்துப்பட்டேன். ஸோ இப்போ கிட்ட பண்ணும்போது அந்தளவுக்கு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா சவுண்ட் நல்லா தெரியுது, நல்லாவும் இருக்குது. ஸோ நீங்கள் பேப்பரை வீட்டாகவும் வச்சுக்கலாம், பார்க்க நல்லாவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒயிட்டு கலரில் எல்லாம் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது, நல்லாவே இருக்குது. ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது கமெண்ட் பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யணும் பார்த்துருக்கீங்களோ பிடிச்சிருக்கீங்களோ, பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.